நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் கட்டண வீடியோ நேயர்களுக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு, தன் வீட்டை தான் பார்க்கும் கிரகம் அப்படிங்கிற தலைப்பில் செவ்வாயின் 7-8 பார்வைகளை பற்றி பார்க்க போகிறோம். சென்ற வீடியோவில் செவ்வாயின் சிறப்பு பார்வையான 4 பார்வையை பற்றி பேசியிருந்தோம். செவ்வாயின் 4 பார்வை 50% பலன்களையும், 7 பார்வை 100% பலன்களையும், 8 பார்வை 25% பலன்களையும் தரும் அப்படின்றத விளக்கி சொல்லியிருந்தேன். ஆகவே இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலைப்பு செவ்வாயின் 7-8 பார்வைகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு வந்து இந்த பிரீமியம் வீடியோ அமைப்பை பார்க்கலாம். சரி, தன் வீட்டை முதல்ல அவர் 7-8 வீடுகளிலிருந்து பார்க்கணும். அவருக்கு 2 வீடுகள் சொந்தமான வீடுகள், அதாவது மேஷமும் விருச்சிகமும் செவ்வாயின் சொந்த வீடுகள். அப்போ அவருடைய 7 பார்வையால் மேஷத்தை பார்க்க வேண்டும், 7 பார்வையால் விருச்சிகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இந்த 7-8 பார்வைகளை நல்லா புரிஞ்சுக்கங்க. எப்பொழுது 7 பார்வையாக தன்னுடைய வீட்டை செவ்வாய் பார்த்தாலும் அவர் சுபத்துவமாகி பார்ப்பார். இந்த பகை வீட்டில் இருக்கிறார் அப்படி இப்படின்ற நிலைமைகள்லாம் வேண்டாம். 7 பார்வையாக மேஷத்திற்கு 7 வீட்டிலிருந்து அவர் கேந்திரம், அதாவது ஒரு பாப கிரகம் திரிகோணத்தை விட கேந்திரத்தில் இருந்தால் நல்ல பலன்கள் என்கின்ற அடிப்படையில், ஒரு பாப கிரகம் மறைந்திருப்பது, ஸ்தான பலத்தோடு இருந்தால் மறைந்திருப்பது நல்ல பலன்கள் என்கின்ற என்னுடைய சூட்சும வல தத்துவத்தின் அடிப்படையில், இந்த அடிப்படையில் 7-8 பார்வைகளை சொந்த வீடை பார்க்கும்போது சொல்லுவேன். அதாவது செவ்வாய் 7 பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கின்ற நிலைமையில வந்து சுபத்துவமாகவே பார்ப்பார். ஆயினும் ஜாதகர் கோபக்காரராக இருப்பார். அந்த கோபம் எப்படிப்பட்டது என்பதை லக்னத்தோடு மற்ற கிரகங்கள் தொடர்பு கொள்வதை வைத்து நீங்கள் சொல்ல வேண்டும். மேஷ லக்னத்திற்கு 7 இடமான துலாத்தில் இருந்து 7 பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது அவர் ஒரு லக்னம் வலுப்பெறும் அப்படிங்கிறது உண்மைதான். ஆயினும் அவர் கோபக்காரராக ஒரு வீரம், விவேகமற்ற வீரமாய் வீரம் என்று நினைச்சுக்கிறவராக இருப்பார். செவ்வாய் சுபத்துவமாகி அரைகுறை சுபத்துவத்தோடு பார்க்கிறார். இங்கே குருவின் தொடர்பு, லக்னத்தில் குரு இருந்து பார்க்கறது மிகப்பெரிய நல்ல மேன்மை. வளர்பிறை சந்திரனோடு இணைந்திருப்பது, சுக்கரனோடு இணைந்து சுபத்துவமாய் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல மேன்மை அமைப்புகளை தரும். தனித்திருந்து பார்க்கின்ற நிலைமையில நிச்சயமாக கோபக்காரனாக இருப்பார். அதாவது 7 பார்வையால் மேஷத்திற்கு 7 பார்வையாக துலாத்திலிருந்து செவ்வாய் பார்க்கின்ற பார்வை. அடுத்து விருச்சிகத்திற்கு 7 பார்வையாக அதே ரிஷபத்திலிருந்து பார்ப்பார். அப்போதும் அவர் கேந்திரம், 7 இடம் கேந்திரம் தானே. அப்போ இந்த மேஷ விருச்சிகத்திற்கு அவர் ரிஷப துலாம் வீடுகளிலிருந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்றது ஒரு வகையில் சுபத்துவம் என்கின்ற நிலைமையில லக்னத்திற்கு வலிமை சேர்க்கும் பார்வையாக இருந்தாலும், செவ்வாயின் தனித்தன்மை வாய்ந்த குணங்களான யோசிக்காமல் எதையும் செய்தல், கோபப்படுதல், செய்ததற்கு பின் யோசனை செய்தல், வருவதை பார்த்து கொள்ளலாம் என்கின்ற முன் யோசனையற்ற தன்மை, அவசர கொடுக்கை தன்மை, அசட்டு துணிச்சல், முரட்டுத்தனம், வீரமற்ற விவேகமற்ற வீரம், இது போன்ற குணங்களே 7 பார்வை தரும். இப்படிதான் நீங்க ஜோதிடத்தை புரிஞ்சுக்கணும். இந்த குணங்கள் லக்னத்திற்கு மற்ற லக்னத்தோடு சனிராக தொடர்பு கொண்டிருந்தால் அந்த குணங்கள் கூடுதலாக இருக்கும். லக்னத்தின் சுபத்தன்மைக்கேற்ப, லக்னாதிபதியின் பார்வைக்கேற்ப ஜோதிடம் என்பது என்ன, ஒரு மிகப்பெரிய கடுமையான காம்பினேஷன்ஸ். அப்ப அந்த காம்பினேஷன்ஸை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும், இப்போது நான் சொல்லுகின்ற ஒரு அமைப்பை மட்டும் வைத்து நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள கூடாது, முடியவும் முடியாது. செவ்வாயின் 7 பார்வை, அவர் தன்னுடைய வீட்டை எதிர் பகை வீட்டிலிருந்து தான் பார்க்கிறார் அப்படின்னாலும் சுபத்தன்மை பெற்று பார்க்கிறார். சுக்கரனுடைய வீட்டை பொறுத்து பார்க்கிறார். இங்கே வீடு கொடுத்த சுக்கரன் உச்சமாக இருந்தால் அந்த பார்வையின் வலிமை இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கும். வீடு கொடுத்த சுக்கரனும் அங்கேயே இருக்கிறார், கூடுதலான சுபத்தன்மை. குருவோடு சேர்ந்து இருக்கிறார், இன்னும் கூடுதலான சுபத்தன்மை. வேறு எங்காவது இருந்து குருவை பார்க்கிறார், சுக்கரனின் வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார், மேலும் சுபத்தன்மை கூடுகிறது. சுக்கரனுடைய இருக்கிறார், குரு சுக்கரன் இருவருமே சேர்ந்திருக்கிறார்கள், அபாரமான சுபத்தன்மை அமைப்போடு இருந்து தன்னுடைய வீட்டை பார்க்கிறார். சரி, அப்படியே இருக்கட்டும். இங்கே 7 இடத்துல சனி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், அங்கே சனி இருக்கிறார், அங்கே லக்னத்தில் ராகு இருக்கிறார், பாவத்தன்மை கூடுகிறது, கூடுதலான பாவத்தன்மை. உதாரணத்திற்கு சொல்ல போனால் 7 பார்வை நல்ல பார்வை தான். 7 செவ்வாய் ராகு இருந்து மேஷத்துல சனி கேது நீச்சமாகி இருந்தால் அந்த ஜாதகர் சரியான இதா இருப்பார். கோபக்காரன், பயங்கரமான கோபக்காரன், வேற எந்த விதத்திலும் சுபத்தன்மை இல்லைன்னா.
பார்வை அமைப்புகளில் எவ்வளவு பெரிய ஒரு ஜோதிடம்ன்றதே ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் தான். நான் சொல்லுகின்ற சகல குணங்களையும் காரகங்களையும் ஆதிபத்தியங்களையும் அத்தனை விதிகளையும் எந்தெந்த காம்பினேஷன்ஸில் எப்படி பொருத்தி பார்ப்பது அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய அனுபவமும் ஞானமும் வெளிப்படும். ஏழாம் பார்வையினா மட்டும் இப்போ சொல்லிட முடியுமா? ஏழாம் பார்வை எனக்கு லக்னாதிபதி பார்க்குறார், அங்கே அவர் சனி ராகு கூட சேர்ந்திருக்கிறார். எத்தகைய ஒளிக்களத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் பார்வை பலம், ஆதிபத்திய பலம், கிரக பலம் எல்லாமே. ஏழாம் இடத்துல தனித்திருந்து பார்ப்பது நல்லது. அவரே சனி ராகுவோடு சேர்ந்திருந்தால், அங்கே மேலே லக்னத்தோடு சனி ராகு இருந்திருந்தால், சுத்தமாய் செவ்வாய் சனி ராகு என்கின்ற முப்பெரும் பாப கலப்புகள்ல அந்த லக்னம் வந்து வந்து விடுகிறது. வேறு எந்த வகையிலும் லக்னத்திற்கு குரு சுக்கர தொடர்புகள், வளர்பிறை சந்திரன், தனித்த புதன் தொடர்புகள் இல்லாத நிலையில் அந்த ஜாதகர் கடுமையான வேஸ்ட். ஜாதகரே மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருப்பார். மன பாதிப்புகள் எப்படிப்பட்ட பாதிப்புகள்ன்றது சனியை செவ்வாய் செவ்வாய் சனி ராகுடைய டிகிரி காம்பினேஷன்ஸ்குள்ள வந்துடணும். வாழ தகுதியற்றவரா, வாழ இயலாதவரா? செவ்வாய் சனி ராகு லக்னத்தோட தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு சொல்றேன் இல்லையா, லக்னாதிபதியாகவே இருந்தாலும். அப்ப அந்த பாவத்துவ காம்பினேஷன்ஸ் வச்சுதான் நீங்க பார்வை அமைப்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது சுபத்துவமாக இருந்தால் நல்ல பார்வை, பாவத்துவமாக இருந்தால் கெட்ட பார்வை. பேசிக் செவ்வாயுடைய குணம் என்ன? அவசர கொடுக்கை, முன் யோசனைத்தனம், கோபத்தனம், விவேகமற்ற வீரம், இது போன்ற விஷயங்களை சுய இயல்போடு இருக்கின்ற இவர் செவ்வாய் கொடுப்பார். அவரே சுபத்தன்மை அடையும் போது ஃப்ளெக்சிபிலிட்டியாக மாறுவார். அத்தனையும் யோசிக்கும் தன்மையோடு இருக்கும். ஆயினும் ஒரு ஃபயர் தன்மை, வீரம், விவேகம், எல்லாவற்றையும் அதாவது எல்லாவற்றையும் எங்கே எந்த காயை எப்படி நகர்த்துவது என்கின்ற ஒரு அமைப்பில் மிக பிரமாதமான செய்கைகளை செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பார். இப்படித்தான் நீங்கள் ஜோதிடத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக மேஷம் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும்போது அவர் சுபத்தன்மை ஒரேளவு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல பார்வையாகவே இருக்கும். தனித்திருக்கு நிலை இல்லை, சுபத்துவ பாவத்தன்மைக்கிறப்ப அந்த பார்வையின் அளவை கூடுதல் குறைவுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து எட்டாம் பார்வை மேஷ லக்னத்திற்கு அவர் ஆறில் மறைந்து எட்டில் பார்ப்பது, அதாவது எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க, ஆறில் செவ்வாய் மறைஞ்சிருந்து லக்னத்தை பார்க்கறது நல்ல தன்மை அவர் வீடாக இருந்தாலும். ஏன்னா ஆறில் மறைகிறார் அவர் சூட்சும ஒரு ஆட்சி பெற்றாலும் ஆறாம் இடத்துல மறைகிறது நல்லதுன்னு சொல்கிறேன் இல்லையா. இங்கே தன்னுடைய மேஷ லக்னத்திற்கு ஆறாம் இடமான கன்னியில் அமர்ந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கின்ற நிலைமை மிகப்பெரிய நல்ல அமைப்பு. இந்த இடத்துல என்ன வரும்னு சொன்னால், எங்கே கோபப்படலாம் என்பதை தெரிந்தவராக இருப்பார். அந்த எட்டாம் பார்வை எங்கே கோபம் வரும் என்பதை தெரிந்தவராக இருப்பார், கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியவராக இருப்பார். ஜாதகரின் கோபம் வெளியே தெரியாத கோபமாக இருக்கும். செல்லிடத்தில் செல் கோபம்னு சொல்கிறாங்கல்ல, எங்கே கோபத்தை காட்டினா அந்த கோபம் வந்து சரியாக இருக்கும் என்று புரிந்து கொள்பவராக ஜாதகர் இருப்பார். ஜாதகர் கோபக்காரரா என்பதை அவருடைய குடும்பத்தினரும் நெருக்கத்து நெருக்கமான சிலரும் மட்டும்தான் அறிந்திருப்பார்கள். எவ்வளவு வித்தியாசம் வந்திருக்கு பாருங்க. மேஷ லக்னம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் மறைந்து தன்னுடைய எட்டாம் பார்வையால் மேஷத்தை பார்ப்பது மிக மேன்மை. லக்னாதிபதியாகிய ஒரு பாவ கிரகம் 6-8-12 மறைஞ்சிருந்திருந்தது, ஆனால் கூடுதலாக நட்பு வீட்டில் இருந்தார்னா நல்லது. இதுக்கு வந்து சனி எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டிற்கு 8-ல் மறையும் போது கன்னியில் மறைவார், அது நட்பு வீடாக இருக்கும். எப்போவுமே ஒரு கிரகம், இது வந்து ஆறாம் வீடு பகை வீடு தான். இப்போ இந்த பகை வீட்டிலிருந்து எட்டாம் பார்வையாக பார்க்குறார், இது வந்து ஒரு நல்ல பார்வை இல்லை. ஆனால் மறைந்திருந்து பார்ப்பது லக்னத்தை வலுப்படுத்துகின்ற பார்வை. கொஞ்சம் குழம்பும், நல்லா புரிஞ்சுக்கணும். மேஷ லக்னம் ஆறாம் இடத்தில் செவ்வாய் மறைந்திருந்து தன்னுடைய எட்டாம் பார்வையால் பார்ப்பது லக்னத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வு. தன்னுடைய எட்டாம் பார்வையால் தன் வீட்டையே பார்க்கிறார், அது நல்ல அமைப்பு. 25% பார்வை மறைந்திருக்கிறார், கோபம் மறைந்திருக்கிறது, கெட்ட குணங்கள். லக்னம் பாவ லக்னம், லக்னாதிபதி பாவர், அந்த மனிதனிடம் கெட்ட குணங்கள் இருக்கின்றன, அந்த கெட்ட குணங்கள் மறைந்திருக்கின்றன. அப்படியே நல்லா திங்க் பண்ணி பார்த்தா இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படிப்பட்டது, ஒரு வீட்டின் தன்மை எப்படிப்பட்டது, அந்த வீட்டை எப்படி கணிப்பது, அந்த பார்வையை எப்படி கணிப்பதுன்றது நல்லா புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா, அதாவது நல்லா பாருங்க. மேஷ லக்னம் 6 செவ்வாய் இருக்கிறார், 8 பார்வையாக பார்க்கிறார், கோபம் மறைந்து விட்டது, கெட்ட குணம் மறைந்து விட்டது, அடிக்கும் தன்மை மறைந்து விட்டது. ஜாதகரே தன்னுடைய குணங்களை மறைத்துக் கொள்கிறார். எங்கே வெளிப்படுத்த வேண்டுமோ அங்கே மட்டுமே வெளிப்படுத்துகிறார். ஏழாம் இடத்திலிருந்து வெளிப்படையாக கேந்திரத்திலிருந்து லக்னத்தை பார்க்கிறார், எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்துகிறார். இவ்வளவுதான், இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போ, புரியுதுங்களா? அப்ப செவ்வாயின் 7-8 சிறப்பு பார்வைகள் மிகச்சிறந்த அமைப்புல, இந்த அமைப்புல வந்து உங்களுக்கு நல்ல இதை கொடுக்கும். அதே மாதிரி இதுல இன்னொரு நுணுக்கத்தை சொல்றேன். இந்த 6 வீட்டில் இருக்கிறார் இல்லையா, இவர் வந்து
வீடு கொடுத்த புதன் அங்கே மூன்றாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். மிகவும் மேன்மை. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சியாகிவிட்டார். அங்கேயே ஒரு நிலையில இருக்கிறது கூட ஓரளவுக்கு நன்மைதான். ஆனா ஆறாம் அதிபதி வளர்க்கக்கூடாது. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் வளர்க்க வேண்டும். இந்த வீடு கொடுத்தவன் வலு, வீடு கொடுத்தவன் வலுன்றதை அடிக்கடி கொண்டு வந்துடுற பாருங்க. ஒரு கிரகம் அங்கே எப்படிப்பட்ட சுபத்தன்மையோடு இருக்கணும். அங்கே சுக்கரன் நீச்ச சுக்கரனாக இருந்தாலும் இன்னும் நல்ல ஒரு நல்ல சுபத்தன்மை இருக்கும். குருவின் பார்வை வளர்வரை சந்திரனுடைய இணைவிலிருந்து ஆறாமிடத்தோடு இருந்தால் நிச்சயமாக அந்த சுபதசை நல்ல பலன்களையே செய்யும். அதே போல எட்டாம் அதிபதி எட்டாம் இன்னொன்று விருச்சிக லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல போயிடுவார். அங்கே அவர் ஆட்சி போடுவார். லக்னாதிபதி ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். இதில் அங்கே ஒரே ஒரு சிக்கல் வந்துடும். லக்னத்திற்கு ஆறில் மறைகிறார், ஆனால் ஆட்சியாக இருக்கிறார். அப்போ என்னன்னா அவது அவருடைய வீடு. அப்போ அங்கே லக்னாதிபதியாக செயல்பட மாட்டார். 20% லக்னாதிபதியாகவும் 80% ஆறாம் அதிபதியாகவும் செயல்படுவார். அங்கேயும் அவர் தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பார். ஒரு 25% வலுப்படுத்துவார். ஆனால் ஆறாம் அதிபதியாகத்தான் செய்வார். இந்த மூணாம் வீட்டில் உச்சமாக இருந்து நான்காம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கிறாருன்னு சொன்னால அந்த நிலைமை இங்கே வந்துடும். விருச்சிக லக்னக்காரனுக்கு ஆறில் செவ்வாய் மறைஞ்சு ஆட்சி பெற்று தன்னுடைய எட்டாம் பார்வையால் தன்னுடைய வீட்டையே பார்ப்பது கெடுபலன்களை தரும் செவ்வாய் திசையில். ஆனாலும் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார். இங்கேயும் குணங்கள் மறைந்திருக்கும். இந்த மறைவு ஸ்தானத்தை எப்படி ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுன்றது அப்படியே தெளிவாக அப்படியே ஒரு கட்டன் ரைட்டாக நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா தெளிவாக உங்களுக்கு உங்கள் விஷயங்கள் உங்களுக்கே புரிகிற அளவுக்கு இருக்கும். ஆகவே தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகங்கள் அப்படிங்கிற அமைப்பில் 7-8 இடங்களில் செவ்வாய் இருந்தால் என்ன அமைப்புகளை தரும் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. சரி, மற்ற வீடுகளை 7-8 பார்வையாகனு பார்த்தா என்ன பார்வையில் இருக்கும்? இப்போ மேஷ லக்னம் சொல்லியாச்சு. ரிஷப லக்னத்திற்கு 7 செவ்வாய் இருந்து பார்வை நல்ல பார்வை இல்லை. ரிஷப லக்னத்திற்கு செவ்வாயின் 7 பார்வை கெடுபலன்களை தரும். ஏன்னா செவ்வாய் அவருக்கு ஆகாத கிரகம். செவ்வாய் என்பவர் நிச்சயமாக ஆகாத ஒரு கிரகம். செவ்வாய் ஆகாத கிரகம் 7 இடத்தில் இருக்கிறார். அதுவும் வந்து சுக்கரனுக்கு செவ்வாய் பார்வை லக்னாதிபதி சுக்கரன் வலுத்திருந்தால் மட்டுமே இந்த 7 பார்வையை சமாளிக்க முடியும். ஒரு பொது பலனாக செவ்வாய் வலுப்பெற்று லக்னத்தை பார்த்தால் அவர் கோபக்காரனாக கொஞ்சம் குணம் கெட்டவராக வருவார். பாவ கிரகங்கள் எந்த நிலைமையிலும் லக்னத்தை பார்க்கக்கூடாது. அப்போ ரிஷப லக்னமாக இருந்தாலும் நல்லதில்லை. 7 பார்வையாக அது எந்தெந்த வீட்டை எப்படி பார்க்குறார் அப்படிங்கிறத அமைப்பை தான் நீங்கள் பார்க்கணும். சரியா? சரி, மிதுன லக்னமாகி 7 இடத்திலிருந்து பார்க்கிறார். 6 அதிபதி 7 இடத்திலிருந்து பார்க்கிறார்ன்ற வந்துடும். செவ்வாயின் குணம் சரியில்லாத ஒரு அமைப்பாக வந்துவிடும். அப்போ எப்படி நம்ம சொன்னோம், மேஷத்திற்கு அதாவது ஒரு இடத்துல ஆட்சி பெற்று பார்க்கிறார் அப்படிங்கிற நிலைமையில வேணால் வச்சு பார்க்கலாமா? அப்படி வேணால் சொல்கிறேன். அதாவது மேஷத்தில் ஆட்சி பெறுகிறார், 7 பார்வையாக முதல்ல யாரை பார்ப்பார்? துலாத்தை பார்ப்பார். அப்படி சொல்லலாமா? ஏன்னா இது ஒவ்வொரு பார்வையாக காம்பினேஷனாக கொண்டு போகிறதுக்குள்ளே வீடியோ உங்களுக்கு காமனாக பொதுவாக புரிந்து கொண்டால் நல்லது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ செவ்வாய் ஆட்சி பெற்று எப்படி பார்த்தார்னா என்னென்ன நிலைமையில் இருந்து பார்த்தார்னா என்னன்றது மாதிரியே வேணாலும் பார்க்கலாம். இப்போ வந்து செவ்வாய் ஆட்சி பெற்று மேஷத்தில் இருக்கிறார். மேஷம் ஒரு பொதுவான வீடு, அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படின்றத வச்சுக்கிட்டோம்னா மேஷத்தின் முதல் தன்மை ஆட்சி பெற்று 7 பார்வையாக பார்க்கிறார். லக்னாதிபதியாகி லக்னத்திலிருந்து 7 வீட்டை பார்க்கிறார், நல்ல பார்வை. ரிஷபத்திற்கு அவர் வந்து 12 மறைந்து பார்ப்பார். ரிஷபத்திற்கு ரிஷபம் லக்னமானா ரிஷபத்திற்கு அவர் 12 மறைந்து பார்ப்பார். அது வந்து ஒரு நல்ல பார்வை தான். 12 வீட்டிலிருந்து மறைந்து அவர் 6 வீட்டை பார்க்கறது, 7 இடமாய் பார்க்கறது, அது ஒரு நல்ல பார்வை தான். மேஷத்திலேயே இருந்து அவர் 7 வீட்டை பார்க்கிறார்ன்றது லக்ன வாரியாக பார்க்கலாம். அப்போ மேஷத்தில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறார். ரிஷப லக்னமானா அந்த 12 இடத்தின் சுபத்தன்மைகளை கொஞ்சம் கொடுப்பார். பாவம் பாவார் வந்து மறைந்திருக்கிறார் என்ற அடிப்படையில். அதே போலவே மிதுனத்திற்கு 11 இடத்திலிருந்து பார்க்கிறான்னு வந்துடும். மிதுனத்திற்கு 11 இடத்திலிருந்து தன்னுடைய 5 வீட்டை பார்க்கிறான்னு வரும். 6 இடத்திற்கு 6 அதிபதியாகி 11 வீட்டில் மறைஞ்சு அவர் மேஷாதிபதியாகி 5 வீட்டை பார்ப்பது ஒரு ஒரு பாதி சதவிகித நன்மையும் மீதி சதவிகித கெட்டதையும் தரும். ஏன்னா எந்த ஒரு மிதுன லக்னத்திற்கு எந்த ஒரு இடத்திலும் செவ்வாயின் பார்வை நல்ல பலன்களை தர்றதில்லை, செவ்வாயின் தொடர்புகள் நல்ல பலன்களை தர்றதில்லை. கடகத்திற்கு 10 இடத்திலிருந்து அவர் 4 இடத்தை பார்க்கிறான்னு வரும். கடகத்திற்கு சுபத்தன்மையோடு அவர் 10 அதிபதியாகி 10 இடத்திலிருந்து பார்ப்பது மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு பலன். அதே போலவே சிம்மத்திற்கு 9 இடத்தில் ஆட்சி பெற்று 3 இடத்தை பார்க்கிறார் தன்னுடைய 7 பார்வையால்னு வரும். அப்போ இந்த அமைப்பின்படி அவர் சிம்மத்திற்கு 9 அதிபதியாக செவ்வாய் வரக்கூடாது. ஒரு பாவர் வந்து திரிகோணாதிபதியாக வரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் 3 பாவக பலன் வந்து சற்று பலன்கள் குறைவுபடும் அப்படிங்கிறது தான் உண்மை. கன்னிக்கு 8 அதிபதியாக மாறி 8 வீட்டிலேயே இருந்து 2 வீட்டை பார்ப்பார், தனத்தை கெடுப்பார்.
மிதுன லக்னத்திற்கும் கன்னி லக்னத்திற்கும் செவ்வாயின் பார்வை எந்த விதத்திலும் சுபத்துவம் இல்லாத நிலைமையில நல்ல பலன்கள் இல்லாமையும், பாபத்துவம் இருக்கின்ற நிலைமையில கூடுதல் கெட்ட பலன்களையும் தரும். ஆகவே கன்னியை மிதுன லக்னத்திற்கு செவ்வாயின் பார்வை அமைப்புகள் நல்ல பலன்களை தராது மேஷத்தில் இருக்கின்ற நிலைமையில. அடுத்து கீழே விருச்சிகத்துக்கு வந்துடுவோம். சரி, அதே போல இதனை இதற்கான அமைப்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, துலா லக்னத்திற்கு ஏழாம் அதிபதியாகியே அங்கே ஏழாம் வீட்டை அவர் பார்ப்பார். லக்னத்தை பார்த்துட்டாலே வந்து செவ்வாய் கோபகாரன் சொல்லிடுறாங்க இல்லையா. ஒரு நிலையில் சுபத்துவமாக இருந்தால் ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டிலேயே இருக்கின்ற நிலையில நல்ல வாழ்க்கை துணை நல்ல வாழ்க்கை அமைப்புகளை செவ்வாய் திசையில கொடுப்பார். ஆயினும் பாவத்துவமாக இருக்கும்போது கடுமையான கெடுபலன்களை கொடுப்பார். ஏழில் செவ்வாய் இருப்பது நல்ல நிலை அல்ல. எல்லா செவ்வாய் இருக்கிறது சுத்தமாக நல்லா இல்லாத ஒரு நிலைமைன்னு வந்துடும். கன்னியா லக்னத்திற்கும் எட்டில் செவ்வாய் இருக்கிறது தாமத திருமணம் நல்ல திருமணம் வாழ்க்கை இல்லாத தன்மை, தனம் வாக்கு குடும்பம் சொல் பலிக்காத நிலைமை, வாக்கு கோபமாக வருதல், இது போன்ற அமைப்புகளை கன்னியா லக்னத்திற்கும் கொடுப்பார். விருச்சிக லக்னம், விருச்சிக லக்னத்திற்கு அவர் ஆறாம் அதிபதியாகி இப்போ ஏழாம் இதை பார்த்துட்டோம் இல்லையா. சரி, அடுத்து தனுசு லக்னம், தனுசு லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதியாகி திரிகோணாதிபதியாகி அவர் வந்து பாவகிரகம் திரிகோணாதிபதியாகி பார்க்கின்ற ஒரு நிலைமையில பதினொன்றாம் வீடு கெடும், ஐந்தாம் வீட்டும் கெடும். ஐந்தாம் வீட்லேயும் அவர் இருக்கக்கூடாது. கேந்திரத்தில் மட்டும்தான் அவர் இருக்கிறது நல்ல அமைப்புகள், சுபத்துவம் தான் இதற்கு ஒரு விதிவிலக்குகளாக இருக்கும். மகர லக்னத்திற்கு நான்காம் இடத்திலிருந்து பார்க்கிறது பத்தாம் இடத்தை பார்ப்பது நல்ல பலன். சுபத்துவமாக இருந்தால் காவல்துறை அதிகாரி மகர லக்னம் ஜவ்வாய் சீவன ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். நான்காம் இடத்திலிருந்து வலுப்பெற்று மூலத்திரிகோண வலுப்பெற்று பார்க்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய யோகம். காவல்துறை அதிகாரி உடுப்பு போடுறவர் சுபத்துவமாக இருக்கின்ற மேல மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு இது போன்ற அமைப்புகளை பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்கின்ற கிரகம் கொடுக்கும். ஆக மகரத்திற்கு நான்காம் இடத்திலிருந்து அவர் பார்க்கின்ற பார்வை சுபத்துவமாக இருந்தால் கூடுதல் நல்ல பலன்கள், தன்மையாக இருந்தால் கடின மனம் உள்ள ஒரு இதான அமைப்பு, கடின மனம் உள்ள ஒரு போலீஸ் காவல்துறை இராணுவம் போலீஸு, கொஞ்சம் பாவத்துவமாக இருந்தால் ஏடிஎம் வாசலில் வாட்ச்மேன் அவனும் யூனிஃபார்ம் தான் போடுறான். அதனால வந்து எல்லா விதத்திலையும் அந்த செவ்வாயின் சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். கும்ப லக்னம் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் திருதிய ஸ்தானாதிபதியாகி அவர் அங்கே இருந்து தன்னுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பது ஒரு நிலையின் நன்மைகளையும் ஒரு நிலையின் கெடுதல்களையும் கொடுக்கும். சுபத்துவம் கூடுதல் நன்மைகளை தரும். ஆயினும் அவர் மூன்றாம் அதிபதியாகி மூன்றாம் வீட்டில் இருக்கிறது காரகோ பாவனாஸ்தி அடிப்படையில் ஒரு சுபத்துவம் இருந்தால் தான் கெடுபலன்கள் இல்லாமல் இருக்கும். பாபத்துவம் இருந்தால் செவ்வாதசில இளையவரையும் தகப்பனையும் தான் இது போன்ற விஷயங்களையும் அவர் கெடுப்பார். பத்துக்கு ஆறில் வேற அவர் மறைகிறார், பத்துக்கு ஆறில் அவர் மறையக்கூடாது. மீன லக்னம் இரண்டில் இருந்து அவர் இரண்டு ஒன்பது கூடிய ராஜாவை ராஜயோகாதிபதியாகி எட்டாம் வீட்டை பார்ப்பார். இது ஒரு நல்ல நிலைமை. எட்டாம் வீடு வந்து பாதுகாக்கப்படும். ராஜயோகாதிபதியாகி அவர் சுபத்துவமான மீன லக்னத்திற்கு எந்த இடத்திலும் அவருடைய பார்வைகள் நல்ல பலன்களை செய்யும். சரியா, அடுத்து மேஷ லக்னத்துக்கு நம்ம பேசிட்டோம். இப்போ இந்த எட்டாம் பார்வையும் அமைப்புகளையும் சொல்லப்போனால் எட்டாம் பார்வை எப்படிப்பட்ட அமைப்புகளை தரும், அதாவது இதே மேஷத்திலேயே இருந்து எட்டாம் பார்வை என்னன்றதை இப்போ ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த எட்டாம் பார்வையை புரிஞ்சு எட்டாம் பார்வையோட 25% அமைப்புகளை புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ விருச்சிக லக்னத்திற்கு இந்த விருச்சிகத்தில் ஆட்சி பெற்று ஏழு எட்டாம் பார்வையாக எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிகத்தில் ஆட்சி ஆகிறார். அப்போ விருச்சிகத்தில் ஆட்சியானால் என்ன பண்ணுவார், மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதி எட்டில் போய் ஆட்சி ஆகிறார். அவருடைய லக்னாதிபதி எட்டில் போய் ஆட்சியாகி அவர் என்ன பண்ணுவார், ரெண்டு மூன்றாம் இடங்களை பார்ப்பார். இரண்டு மூன்றாம் இடங்களை பார்ப்பது நல்ல பார்வை அல்ல. லக்னாதிபதியாக அவர் இருந்து பார்க்கல, எட்டாம் அதிபதியாக இருந்து பார்க்கிறார். விருச்சிக லக்னத்திற்கு மேஷ லக்னத்திற்கு முதல்ல மேஷ லக்னத்திற்கு அவர் லக்னாதிபதியாகி எட்டில் மறையிறதே தப்பு. லக்ன பலனை செய்ய மாட்டார். அட்டமாதிபதி கொடும்பலனை எப்படி செய்யணுன்றது தான் அவருடைய திசையில செய்வார். ஜாதகருடைய குணங்கள் மறைந்திருக்கலாமே தவிர லக்னாதிபதி ஒரு வகையில் வலுத்திருக்கிறார் என்பதே தவிர, ஏன்னா ஆறாம் வீட்டில் இருந்தாலே குணங்கள் மறைந்திருக்கும்னு சொல்லிட்டேன்னா, எட்டாம் வீட்டில் அவர் ஆட்சியாக இருக்கிறார் ஆயினும் மறைந்திருக்கிறார். குணங்கள் அந்த கேரக்டர் இந்த அமைப்புகள்லாம் வந்து மறைந்திருக்கும். ஆனாலும் அவர் வந்து எட்டாம் வீட்டில் ஆதிபத்திய ரீதியாக எட்டாம் வீட்டை தான் வளப்படுத்துவார். ஒரு பாபகிரகம் சுபத்துவம் இல்லாமல் எட்டாம் வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்களை தராது. இந்த அமைப்பில் மேஷ லக்னத்திற்கு அவருடைய ரெண்டாம் வீட்டு பார்வையும் மூன்றாம் வீட்டு பார்வையும் தாமத திருமணம் ஒரு நல்ல திருமண வாழ்க்கை இல்லாத அமைப்பு, குடும்பத்தை கெடுப்பாருங்க அவ்வளோதாங்க. தனம் வாக்கு குடும்பம் கெடும். எட்டாம் வீட்டில் அவர் பாபத்துவமாக இருந்தால் சும்மாவே இருந்து பார்த்தாலும் கெடும். எட்டில் செவ்வாய் இரண்டாம் வீடு கெடும். இந்த இரண்டாம் பாவகாதிபதி வலிமை இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த இன்னொரு அமைப்புகளும் உறுதியாக கெடக்கூடிய ஒரு அமைப்பு தான் கண்டிப்பாக இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் எட்டாம் பாவகத்தில் மேஷ லக்னத்திற்கு வலுப்பற்று ரெண்டு மூன்றாம் இடங்களை பார்க்கக்கூடாது.
அடுத்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்திற்கு இந்த ஏழாம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்று சுபத்துவமாக இருந்த லக்னத்தை பார்த்தால், இந்த லக்னத்தை பார்க்கும்போது கொடுக்கக்கூடிய அந்த குணங்களையும் ரெண்டாம் வீட்டை பார்க்கும்போது கொடுக்கிற ரெண்டாம் வீடு கெடும். எட்டாம் பார்வையால் அவர் எந்த வீட்டை பார்த்தாலும் கெடும் என்கிறத பாவத்துவ பார்வையை புரிஞ்சுக்கங்க. மிதுன லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல ஆட்சியாகி அவர் அங்கேயே லக்னத்தை எட்டாம் பார்வையாக பார்ப்பார், பன்னிரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்ப்பார். மிதுன லக்னத்துக்கு எந்த பார்வையும் ஏழு எட்டு பார்வைகள் கெடும். அதே போல கடக லக்னம் ஐந்தாம் இடத்திலிருந்து அவர் என்ன பண்ணுவார்னா, மிக உன்னத ஐந்தாம் பாவகத்தில் இருந்து அவர் பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார். அதாவது ஏற்கனவே நான் சொன்னதை போல திரிகோணாதிபதியாக ஒரு பாவ கிரகம் வந்து சுபத்துவம் இல்லாமல் அந்த இடத்தை பார்ப்பது நல்லதல்ல. ஆயினும் கடக சிம்ம மீன லக்னங்களுக்கு, கடக சிம்ம மீன லக்னங்களுக்கு செவ்வாயின் பார்வை ஒரு பாதுகாப்பையே தரும். சுபத்துவம் இருந்தால் கூடுதல் பாதுகாப்பு. எந்த ஒரு லக்னத்திற்கும் ராஜ யோகாதிபதியின் பார்வை மிகப்பெரிய பாதுகாப்பை தரும் அப்படிங்கிறத சுபத்துவ பாவத்துவ தத்துவத்தின் அடிப்படையில் புரிஞ்சுக்கோங்க. கடக லக்னத்திற்கும் சிம்ம லக்னத்திற்கும் அவர் யோகாதிபதி. கடகத்திற்கு அவர் வந்து ஐந்து பத்து கூடியவர், சிம்மத்திற்கு அவர் நான்கு ஒன்பது கூடியவர், மீனத்திற்கு இரண்டாம் தரமாக இரண்டு ஒன்பது கூடிய யோகாதிபதியாக வருவார். ஆக இந்த நிலைமைகளில் மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் இவர்கள் மூலமாக இருக்கும். தனுசுக்கு கூட அவர் அஞ்சு பன்னெண்டு கூடியவராக வருவார். தனுசுக்கும் அவருடைய பார்வைகள் பெரிய அளவில் கெடுதல்களை செய்யாது. ஆகவே கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் அவருடைய ஏழு எட்டாம் பார்வைகள் மிகப்பெரிய தீமைகளை செய்வது இல்லை. சுபத்துவமாக இருந்தால் செவ்வாயால் கூடுதல் நன்மைகள் கிடைக்கும். கன்னிக்கு அவர் மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பது பத்தாம் இடங்களை பார்ப்பார். தப்பு, ஒன்பதாம் இடத்தை பார்க்கக்கூடாது. தகப்பனையும் கெடுப்பார், இதையும் கெடுப்பார். கன்னிக்கு தொழிலையும் கெடுப்பார். மூன்று பத்தாம் இடங்கள், மூன்றில் உட்கார்ந்து ஒன்பது பத்தாம் இடங்களை பார்த்து கெடுப்பார். துலாத்திற்கு இரண்டாம் இடத்திலிருந்து, அதாவது மரகாதிபதி மாரக வீட்டிலிருந்து எட்டு ஒன்பது, இரண்டாம் இடத்து பார்வையும் இரண்டாம் இடத்து இருப்பும் எந்த நிலையிலும் பாபத்துவமாக இருந்தால் செவ்வாயால் பிரயோஜனமே இல்லை. வாக்கு பிரயோஜனம் இல்லை, குடும்பம் பிரயோஜனம் இல்லை. ஆகவே துலாத்திற்கு இரண்டாம் வீட்டில் தனித்து அமர்ந்து அந்த பாவகத்தை கெடுப்பார். தன்னுடைய ஏழு எட்டாம் பார்வைகளால் அந்த வீட்டினையும் கெடுப்பார், பார்க்கின்ற வீட்டினையும் கெடுப்பார். சுபத்துவமாக இருந்தால் பார்வையின் அமைப்புகளில் சுபத்துவம் இருக்காது, ஆனால் கெடுதல்கள் இருக்காது. பாவ கிரகங்களை பற்றி அடிக்கடி சொல்கிறேன், ஆனால் இந்த பார்வை அமைப்புகளை புரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து விருச்சிக லக்னம். லக்னத்தில் அவர் இருந்து ஏழு எட்டாம் இடங்களை பார்ப்பது. லக்னத்திலேயே அவர் இருக்கிறார் என்றது விருச்சிக லக்னத்திற்கு மேஷத்தை விட ஒரு 20% குறைவாக ஒருவரை கோபக்காரனாக ஆக்குகின்ற அமைப்பு. ஆயினும் லக்னாதிபதியின் பார்வை, லக்னாதிபதியின் பார்வைன்றது தனி பார்வை தான். எல்லா விஷயங்களையும் ஒரு இது வந்துடணும். லக்னாதிபதியின் பார்வை, ராஜயோகாதிபதியின் பார்வையே வந்து ஓரளவுக்கு கெடுக்காதுன்னு சொல்கிறேன் இல்லையா. அப்போ லக்னாதிபதியின் பார்வை என்பது லக்னாதிபதி ஒரு சேஃப் இல்லையா, சுபத்துவமாக இருந்தால் நல்ல பார்வை. லக்னாதிபதி ஏழு எட்டாம் இடங்களை பார்க்கிறார்னு வந்துடும். லக்னாதிபதி எந்த அளவுக்கு பாவத்துவமே அடையக்கூடாது, சுபத்துவமாக இருந்தால் ஏழு எட்டாம் இடம் நன்றாகத்தான் இருக்கும். லக்னாதிபதியின் பார்வைக்கென்ற ஒரு தனித்த அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. விருச்சிக லக்னம், லக்னத்திற்கு அவரை லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறார். சுபத்துவமாக இருக்கிறாரா, இருந்தால் நல்லது. சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறாரா, வளர்பறை சந்திரனோடு இருக்கிறாரா, குருவின் பார்வையில் இருக்கிறாரா, அவர் பார்க்கின்ற நான்கு ஏழு எட்டாம் இடங்கள் லக்னாதிபதியின் பார்வையால் வலுப்பெறவே செய்யும். லக்னாதிபதியின் பார்வைக்கு ஒரு தனித்த தன்மை நிச்சயமாக உண்டு. ஜோதிடத்தை விதவிதமாக தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தனுசு லக்னம், தனுசு லக்னத்திற்கு என்ன, பன்னிரெண்டில் மறைந்து பார்ப்பார். பன்னிரெண்டில் மறைந்து அவருடைய ஆறு ஏழாம் இடங்களை, அதாவது தனுசு லக்னத்துடைய ஆறு ஏழாம் இடங்களை பார்ப்பார். ஆறாம் பாவகத்தை கெடுப்பார், கடன் நோய் இல்லாத நிலைமையை கொடுப்பார். ஆறாம் பாவகத்தை கெடுத்து கடன் நோய் இல்லாத தன்மையை நிச்சயமாக கொடுப்பார். ஏழாம் பார்வையும் ஏழாம் பாவக பார்வையும் தனுசு லக்னத்துக்கு ஓரளவுக்கு 25% தான் பலந்தரும், பாதுகாப்பான பார்வை தான். சரியா? அதனை அடுத்து மகர லக்னம். மகர லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்துல பாதகாதிபதியாக அமர்வார். தனித்து பாதகாதிபதியாக அமர்ந்து சுபத்தன்மை பெறாமல் பாவத்தன்மை பெற்றால் நல்ல விஷயம். அவருடைய பார்வை வந்து பாதகாதிபதியின் பார்வை அப்படிங்கிற அமைப்பில் தான் இருக்கும். பாதகாதிபதி சுபத்தன்மை பெறக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா. பாதகாதிபதி சுபத்தன்மை பெற்றால், சுபராகி வந்தால் பாதகம் தான் செய்வார். ஆகவே மகர லக்னத்திற்கு அவருடைய பார்வை நல்ல பலன்களை செய்வதில்லை. அவர் வந்து சுபத்தன்மை பெறாமல் இருப்பது நல்லது. அடுத்து கும்பலக்னம், ஜீவனாதிபதியின் பார்வை. திக்பலமும் ஆட்சியும் பெறுவார், கொடூரத்தன்மை. ஸ்தானபலம் பெற்று அவர் திக்பலம் பெறக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். கும்பலக்னத்திற்கு அவர் ஸ்தானபலம் என்று சொல்லப்படக்கூடிய ஆட்சியை பெறுவார். மூலத்திரிகோணம் அங்கே தான். திக்பலமும் பெறுவார், ஆட்சியும் பெறுவார். அது வந்து ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. ஆயினும் வந்து செவ்வாயால் சுபத்துவமாக இருந்தால் நல்ல அமைப்பு. பார்க்கும் பார்வையால் பலன் இல்லை, ஆனால் செவ்வாயால் பிரயோஜனம் உண்டு. பத்தாம் இடம் தசம அங்காரம், அங்கே ஒரு பாயிண்ட் வந்துடுது. தசம அங்காரகா அப்படின்ற அமைப்பில் நட்பு பலத்தோடு அவர் இருந்தால் திக்பலத்தோடு எத்தகைய பலத்தில் இருப்பாரோ அதைவிட குறைவான பலத்தில் மட்டும் செய்வார்.
ஜோதிடம் தலை சுத்துங்க, என்னடா இவர் இப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் புரிந்து கொண்டவர்களுக்கு நான் ஒரே விதத்துல ஒரே நேரான வழியில ப்ரெடிக்ட் பண்றேன்னு தெரியும். எல்லா இடங்களும் ஏதாவது ஒரு இடங்கள்ல அந்தந்த இடங்களை பரவலாக அப்படியே தூவி விட்டுருப்பேன். ஸ்தான பலத்தோடு ஒரு பாவகிரகம் திக்பலம் அடையக்கூடாதுன்ற விதியை இங்கே உபயோகப்படுத்துகிறேன் பாருங்க. திக்பலம் அடையலாம், ஆனால் ஆட்சியாக இருந்து திக்பலம் அடையக்கூடாது. துலாலக்னத்திற்கு நீச்சமாக இருந்து திக்பலம் அடைந்து செய்கின்ற நன்மையை விட கும்பலக்னத்திற்கு ஆட்சியாக இருந்து திக்பலம் அடைந்து செவ்வாய் செய்கின்ற நன்மை குறைவாக இருக்கும். பாவகிரகங்களுக்கு ஸ்தானபலம் இரண்டாவது, திக்பலம் தான் முதலாவது, அதுதான் சூட்சுமவலன்னு சொல்றேன். ஆக கும்பலக்னத்திற்கு ஆட்சி பெற்று தசம அங்காரகா அப்படிங்கிற நினைப்பில் அமைப்பில் அவர் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு நல்ல நிலையும் நிச்சயமாக இல்லை. நிறைவாக மீனலக்னம், மீனலக்னத்திற்கு ஒன்பதாம் அதிபதியாகி ஒரு பாவகிரகம் பாகிஸ்தானத்தில் போய் உட்காரக்கூடாது. ரெண்டாம் இடத்துல உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல. அப்போ ஒன்பதாம் இடத்துல போய் பாவகிரகம் உட்காந்துருந்தா என்ன பண்ணுவார், முக்கால் பங்கு தகப்பன் தாய் அமைப்புகள் எல்லாத்தையுமே கெடுப்பார். கூடுதல் பாவத்துவமாக இருந்தால் நல்ல தகப்பன் இல்லை, தகப்பனே இல்லை, இது போன்ற நிலைகளை கொடுப்பார். அவருடைய பார்வையால் என்ன பார்க்கிறாரு, மூன்று நான்காம் இடங்களை பார்க்கிறார். ஒன்பதாம் இடத்துல உட்காந்து இங்கே பாக்கியாதிபதி பார்வையினா நீங்கள் எடுத்துக்கவே கூடாது. சுகத்துவமாக இருந்தால்தான் அந்த பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்கும். பாவத்துவமாக இருந்தால் செவ்வாயின் பார்வை தைரியத்தை கெடுக்கும், தாயை கெடுக்கும். சுகத்துவம் இல்லாத தன்மையில் ஒரு அவருடைய இந்த அமைப்பு தான் இருக்கும். ஆகவே அவருக்கு ஒன்பதாம் இடம் அதிபதியாகி அங்கிருந்து ஒரு ஏழு எட்டாம் பார்வையால் மூன்று நான்காம் இடத்தை பார்த்து கெடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆகவே இந்த இடத்தில் செவ்வாயின் சிறப்பு பார்வைகளான ஏழு எட்டாம் பார்வைகளை பற்றி புரிந்து கொண்டீர்கள். ஆட்சி பெற்ற நிலையில் செவ்வாய் இந்த மாதிரி இடங்களை பார்க்கிறார் என்பதை நீங்கள் ஆட்சி பெறாமல் இருக்கும்போது நான் சொன்ன இந்த விதிகளை ஆட்சி பலத்திற்கு ஏற்றாற் போல குறைத்து கொண்டு பார்க்க வேண்டும். நட்பு நிலைகளில் சுபத்துவ நிலைகள் இருந்தால் ஒன்று, நீச்சம் அப்படிங்கிறது பாவத்துவம், அதே இடத்துல திக்பலத்திற்கு அருகில் இருந்தால் அவர் ஸ்தான பலத்தை மீண்டும் பெறுகிறார் நல்ல விதமாக அர்த்தம். பாயிண்ட் அப்படித்தான், நீச்சமாகிறாரா திக்பலத்தோடு இருக்கிறாரா நல்லது. ஸ்தான பலத்தை இழந்து திக்பலம் இன்னொரு வகையில் மறைமுக பலத்தை அடைகிறார், அது மிகப்பெரிய நன்மை. ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறாரா பரவாயில்லை, நீச்சமாகி ஒன்பதாம் இடத்துல விருச்சிக லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல நீச்சமாக இருப்பார் பரவாயில்லை. நீ விருச்சிக லக்னத்துக்கு நீச்சமானவங்கலாம் பாருங்க அப்படி ஒன்றும் கெட்டு போயிருக்க மாட்டாங்க, ஏன்னா திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார், சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார், திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார். ஸ்தானபலம் இழந்ததுனால அந்த கோப குணங்கள் முன் யோசனை இல்லாத தன்மைகளை குறைக்கிறார். கூடுதலாக சுகத்துவம் அடைந்திருந்தால் மேன்மையை செய்வார், அவ்வளவுதான். சரி, இப்போது செவ்வாய் ஆட்சியாக இருக்கும் பொழுது என்ன ஏழு எட்டாம் பார்வைகளால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. அடுத்த வீடியோவில் அதுக்கடுத்த புதனா, புதனுடைய பார்வை அமைப்புகளை பற்றி ஒரே வீடியோவாக பார்க்கலாம். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.